முதல்ல இந்த நடிகர்கள் இந்த கோடிகளை தொடாமல் இருந்தால் இந்த இயக்குநர்கள் தேவையில்லாத அனாவசிய செலவுகள், இந்த ஹீரோவை காக்கா பிடிக்கிறதுக்கு ஹீரோயினை காக்கா பிடிக்க ப்ரொடியூசரோட பணத்தெல்லாம் பாழாக்காம இருந்தா சரி. முதல் முதல்ல இந்த ஹீரோ சார், இதுக்கு முன்னதாக படி நடிச்சிருக்கீங்களா தம்பி? நீங்க என்ன படம் தம்பி? அதான் அது என்ன இல்லை, இப்ப இருக்கிறவன் தலையை தடவிட்டான் மொத்தமா. நாங்க ப்ரொடியூசர் ஒரு இதுல பாதி பணம் வந்தா கூட திரும்பி முதலீடு போட்டு படம் தான் எடுப்போம். நான் நடிகர் எல்லாம் கேக்குறேன், நீங்க வாங்கின பணம் எல்லாம் எங்க இருக்குது தம்பி? அசார் நீ கொஞ்சம் உஷார், தலைவர் ஆயிட்ட பிறகு நல்ல நடிகரை வர வாய்ப்பு எல்லாமே இருக்கு உங்ககிட்ட, நல்லா இருந்தது. ப்ரொடியூசரை கைவிட்டுறாத, இனி ஒரு இயக்கமே வருது இங்க. தயாரிப்பாளையான அனாதையாக்கி நடுத்தர் நடத்தினா எவனுமே தப்பிக்க முடியாது. இனிமே தயாரிப்பாளர் தான் மூலதனம், அவன் இல்லை என்றால் திரை உலகம் இல்லை, பெப்சி இல்லை, டைரக்டர் யூனியன் இல்லை, டான்சர் யூனியன் இல்லை, யாருமே இல்லை. எங்கெங்க பணம் கொண்டாடு வர்றான், எப்படி படம் எடுக்கிறான், தம்பி கூட சொன்னார் எல்லாம் ரொம்ப ஈஸி படம் எடுத்தலாம் சொல்ல, வந்தால் தான் தெரியும். சொன்னவனே ஆப்பிடிப்பான், யார் சொல்லி நம்மளை உள்ளே கொண்டு வர்றாங்களோ அவங்களே பயங்கர ஆப்பிடிப்பாங்க. எந்த வகையிலும் சினிமா தயாரிப்பது எளிதல்ல, பாடுபட்டவன். நான் செயலாளராக துணைத் தலைவராக இருந்து நிர்வாகத்தில் இருந்தபோது எத்தனை பஞ்சாயத்தில் பார்த்துருக்கிறேன். அதனால் ஈஸி இல்லை, ஆனால் ஈஸி தயாரிப்பது ஈஸி, எல்லாரும் ஒத்துழைச்சா ஈஸி. முதல்ல இந்த நடிகர்கள் இந்த கோடிகளை தொடாமல் இருந்தால் ஈஸி, இந்த இயக்குநர்கள் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை, இந்த ஹீரோவை காக்கா பிடிக்கிறதுக்கு ஹீரோயினை காக்கா பிடிக்க ப்ரொடியூசரோட பணத்தெல்லாம் பாழாக்காமல் இருந்தால் சரி, ஈஸி. எல்லாரும் ஒன்று சேர்ந்தது ஒரு குடும்பமாக இருந்து டைரக்டர், கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணால் ரொம்ப ஈஸி, நல்ல தொழில். சினிமா ஒரு நல்ல, அதை பயங்கரமாக ஆக்கிட்டாங்க. ஏன்னா பணம் கொடுத்து முதல் முதல்ல இந்த ஹீரோ சார், இதுக்கு முன்னதாக படி நடிச்சிருக்கீங்களா தம்பி? நீங்கள் என்ன படம் தம்பி? வெக்கப்படாமல் சொல்லு. அதான் அது எண்ணெய் இல்லை. அந்த காலத்தில் காமராஜர் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தாரு எண்ணெய், வயிற்றுக்கு சோறு கொடுத்தாரு படிக்க வருவான்னு. இப்போ இருக்கிறவன் தலையை தடவிட்டான் மொத்தமாக. இப்போனா இந்த ஆட்சியை சொல்ல, நான் இந்த ஆட்சியெல்லாம் கொடுக்கும். நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் ராதாரவியெல்லாம் இருக்காங்க, என்னுடைய அருமை சகோதரர் குஞ்சுமோன் இருக்கார், கிங் ஆஃப் திஸ் சினிமா, கிங். எதை எடுத்தாலும் உயர்வாக எடுக்கணும், எதை எடுத்தாலும் செலவு பண்ணி. ஆனால் அது ஒரு வகையில் தப்பாக போச்சு. டைரக்டர் சங்கரை உருவாக்கினவர் என்ன, அப்படிப்பட்டவர் கொஞ்ச காலமாக படம் எடுக்க முடியல. ஏன் ஆர்பி சௌத்ரி கிட்ட கேட்டேன், ஏன் படம் எடுக்காமல் ஆந்திரா போயிட்டுருக்கேன்னாரு. சை, படமாக எடுப்பான் இங்கே, நல்லவன் படம் எடுப்பானாயான்னு கேட்டார் என்ன ஆர்பி சௌத்ரி. அவ்வளோ கெடுத்துட்டானுங்க, மரியாதை இல்லை. அவர் சொன்னது என்ன தெரியுமா? மரியாதை இல்லை, இத்தனை கோடிகளை நாங்கள் கொட்டுறோம், இவரே தான் முதலாளி மாதிரியும் எங்களுக்கு தொழிலாளி மாதிரி வேலைக்காரனாகிற அவமானப்படுத்துகிறாங்க. அந்த நிலை மாற வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முதலாளி முதலாளி, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் சாதாரணதான் இருப்பார், அவங்க தான் உதவி பண்ணியிருப்பாங்க. முதலாளியும் முதலாளின்வாங்க, பணம் வட்டிக்கு வாங்கி தான் படம் எடுப்பார். ஆனால் அவங்கெல்லாம் முதலாளி, முதலாளி நாங்கள் கொடுக்குறோம் நீ வாங்குகிறார். ஒரு தடவை எம்ஜிஆர் ஸ்ரீதரை கூப்பிட்டு, ஸ்ரீதருக்கு வேலையே கிடையாது, படம் இல்லை, இந்தி போய் இங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு இந்தி படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டார், லாஸ் ஆகிட்டாங்க. இந்திக்கு யார் போனாலும் அவன் ஆப் அடித்து அனுப்பிடுவான், லாஸ் பண்ணி அனுப்பிடுவான். வீரப்பா, பிஎஸ் வீரப்பா, மாபெரும் வில்லன், இங்கே சம்பாரிச்செல்லாம் கொண்டு போய் இந்தி படம் எடுத்து விட்டார். சின்னப்ப தேவர் இங்கே சம்பாதிச்செல்லாம் கொண்டு போய் இந்தி படம் போட்டு விட்டார். அவனுக்கு திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. பட் அப்படி நொந்து போய் ஸ்ரீதர் இருக்கிற போது எம்ஜிஆர் கூப்பிட்டார். காலையில் டிஃபன் சாப்பிட தான் போகணும் அவர்கிட்ட, எம்ஜிஆர் கிட்ட போனால் டிஃபன் சாப்பிட்டு விடணும். இப்போ இருக்கிற ஹீரோ கிட்ட போனால் டிஃபன் நாம் வாங்கிட்டு போகணும், நாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அவ்வளோ வறுமையில் இருக்கானுங்க, வந்தெல்லாம் வாங்கி ரூமில் அடிக்க போட்டு செல்லரிக்க வச்சிட்டானுங்க. அந்த பணம் அப்படியே முடங்கி இருக்குது, சினிமாவுக்கு வரவே இல்லை. ஒரு ப்ரொடியூசர் இந்த தம்பி இந்த படம் எங்கே அவர் தலையெழுத்த லாபம் இருந்ததுன்னா வரட்டும், வரும், எனக்கு தெரியுது அதில் இருக்குது லாபம் வரும். இல்லை எனக்கு இப்போ நான் சொல்கிறது குறைந்தபட்சம் அசலே வரட்டும். அசலே வந்தால் என்ன தம்பி பண்ணுவீங்க நீங்கள்? தம்பி இங்கே வாங்க முன்னால,
ப்ரொடியூசர் முன்னால் வந்து நிற்கணும். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாம் நம்மளால் அவமானப்பட்டு போகிறோம். என்ன பண்ணுவீங்க? இந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, பணம் திரும்பி வந்தது, என்ன பண்ணுவீங்க? அதான் நாங்கள் ப்ரொடியூசர் ஒரு இதில் பாதி பணம் வந்தால் கூட திரும்பி முதலீடு போட்டு படம் தான் எடுப்போம். நான் நடிகர் எல்லாம் கேட்குறேன், நீங்கள் வாங்கின பணம்லாம் எங்கே இருக்குது? இந்த அரசியல் வாங்குறது வாங்கினாங்க லஞ்சம் போல இல்லை? அரசியல்வாதி லஞ்சம் வாங்கினா எங்கே முடக்கி வச்சு போயிடுது இல்லையா? யாருக்காவது உபயோகப்படுதா? எலெக்ஷன் வந்தால் திருப்பி 10,000 பதினஞ்சாம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு மட்டும் அதெல்லாம் முதலீட வச்சு வாங்குவாங்க. ஆகவே எங்கள் ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் அடுத்த படம், இந்த சினிமாவை வாழ வைக்கிறோம், ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்குறோம், டெக்னீஷியன்ஸ் வர வைக்கிறோம், புது புது இயக்குநர்களை தம்பிகள் நல்ல கற்பனைகளை தலையில் தாங்கி கொண்டு இருக்கிறானே தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த இளைஞர்களை வரவேற்பது தயாரிப்பாளர்கள். ஆகவே தயாரிப்பாளர்களை அவமானப்படுத்தாதீர்கள், விடமாட்டோம். எம்ஜிஆர் ஸ்ரீதரை கூப்பிடுறாரு, டிஃபன் கொடுக்குறாரு. என்ன படம் இல்லை? ஒன்றும் இல்லை, ஒரு படம் பண்ணுறீங்களா? ஸ்ரீதருக்கு அப்படியே மகிழ்ச்சி, படம் பண்ணுறேன். இந்த தெலுங்கில் ஒரு படம் ஓடிக்கிட்டுருக்கு, அந்த கதையை வாங்கிட்டு வாங்க. சரி, வாங்கிக்கிறேன், அதை நான் படம் பண்ணுறேன். ரைட், எழுந்துட்டார், கூப்பிடுனார். படம் வாங்க, கதை வாங்குறதுக்கு பணம் இருக்கா? இல்லை, எம்ஜிஆர் கொடுக்குறாரு, கொடுத்து அதை வாங்குங்கன்னு. ஸ்ரீதருக்கு மறுவாழ்வு கூட, அதுதான் உரிமை குரல். உரிமை குரல் ஒரு படம் வந்தது இல்லையா? எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய மாபெரும் கலைஞனை இயக்குனரை அழைத்து எம்ஜிஆர் கொடுத்தார். இருக்கிறவெல்லாம் காலி, டைரக்டரை ஏதோ பொழைச்சிக்கிறாங்க, ஹீரோவை காக்க பிடிச்சா டைரக்டருக்கு வேலை கிடைக்குது. ப்ரொடியூசர் இவ்வளோ பேர் ப்ரொடியூசர் அழிஞ்சு போனாங்க. யாராவது ஒரு உங்களை வளர்த்த அந்த ஹீரோ ஆக்கிய வந்த நீ எப்படி வருவாயின்னே தெரியாது. பசார் 10 படம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இது யாருடைய முயற்சி, யாருடைய ரிஸ்க் எடுத்தது? இந்த தம்பி முதலீடு போட்டது, அந்த சுந்தர என்ன ராஜன், ஆ தம்பி பி ஆனந்தராஜன், அவர் சொல்லி கொடுத்தது. அவருக்கு திறமை இருக்கலாம், பட் இந்த படத்துக்கு எனக்கு இது வேணும் என்று கேட்டு கேட்டு வாங்கி தெரியாது சொல்லி கொடுப்பவர் தான் டைரக்டர், கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவரால் தான் வளர்ச்சி. ஒரு படத்தின் மொத்த பொறுப்பும் எங்கள் தயாரிப்பால் டைரக்டர்கிட்ட ஓடுறோம். அது பல டைரக்டர் திட்டம் போட்டு கவுக்குறாங்க, ப்ரொடியூசர் அது வேற, ஆனால் திட்டம் போட்டு வளர்த்து விடுறவங்க இருக்காங்க. ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஸ்ரீதருக்கு மறுவாழ்வு கொடுத்தார். இன்னைக்கு ஒரு இரவை கேளுங்க, ஒரு ப்ரொடியூசர் யாராவது காப்பாத்திரு. கொரோனா காலத்தில் என் ப்ரொடியூசர் பட்டான வேதனை, பெப்சிக்கு கொடுத்தாங்க, டைரக்டர் யூனியன் கொடுத்தாங்க, நடிகர் சங்கம் கொடுத்தாங்க, உன்னை காப்பாற்றிய தயாரிப்பாளுக்கு என்ன கொடுத்த? வாழ்கிற வாழ்க்கையை வளர்கிற செய்திகள் போற கார், அத்தனை பேரும் இந்த தயாரிப்பாளன் கொடுத்தது. ஆகவே தயாரிப்பாளை நினைத்து பாருங்கள். யார் யாரோ இந்தியில இருந்து வரவனுக்கு டேட்டு தெலுங்குல போனா 120 கோடி கொடுத்தா தெலுங்குக்காரன் கொடுத்துரு. அப்ப என் தமிழர் உன்னை போட்டு இதுவரைக்கும் ரிஸ்க் எடுத்தான, அவனுக்கு கதி என்ன? அதனால தயவுசெய்து நன்றியோடு எண்ணிப்பாருங்கள் வேண்டுகோளாக வைக்கிறேன். யாரையும் நம்ம கருத்து சொல்லலாம் எனக்கு தகுதி கிடையாது என்பது. ஆக இந்த படம் மிகச்சிறப்பாக, கடலை போட ஒரு பொண்ணு ஒன்று, இந்த காலத்தில் கடலை போட ஒரு பொண்ணு ஒன்று எல்லாம் போட்டுட்டு கரெக்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் அவளை கடலில் போட்டுறீங்களே, அதுக்கு என்ன வேணும்? பொண்ணுங்களை எல்லாத்தையும் ஜாலியாக இருந்து எல்லாம் முடிச்சுட்டு 3வது மாதம் 4வது மாதம் அந்த பொண்ணை அழவிட்டுறது, அப்பா கிட்ட இருந்து கூட்டு வந்த பொண்ணு அனாதையாக விடுறது, இப்படி நிறைய நாட்டில் நடக்குது. அப்புறம் ஹைகோர்ட்டில் போய் நிற்கிறது. அதனால் அந்த கடலை போடலாம், உண்மையாக காதலியுங்கள், உளப்பூர்வமாக காதலியுங்கள், வாழ்க்கை கொடுங்கள், நன்றாக வாழுங்கள், இந்த தயாரிப்பாளரை வாழ வையுங்கள். தயாரிப்பாளர் வாழ்ந்தால்தான் சினிமா உலகம் வளரும் செழிக்கும். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நல்லா இருக்கு, எல்லா இருக்கு, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி ரூபினா, RUBANA, ரூபி நல்லா தம்பி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லா பாட்டும் நல்லா இருக்கு, நல்லா டான்ஸ் நல்லா. அப்புறம் யோகி பாபத்தை நான் ஒன்று சொல்லணும், என் அருமை தம்பி யோகி பாபு. ஏதாவது இவ்வளோ செய்கிறோம் நாங்கள் சினிமாவுக்கு, அதான் நான் போராடுறேன், நான் போராடுறேன். ஒரு நன்றி சொல்லக்கூட எந்த நடிகனுக்கும் இல்லை. ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் நெய்வேலியிலேருந்து கொண்டு வந்து கூப்பிட்டு வர்ற காரில் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதுலேருந்து அவர் அடித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறதில்லை. 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு வார்த்தை கூட பேச, அது என்ன நடந்தது அந்த காரில்? அப்புறம் வீடு ரைடு, 1.5 நாள் ரைடு, ஒன்றுமே இல்லை. அதுக்கு எதுக்குடா 1.5 நாள் ரைடு? என்ன மோட்டிவ், என்ன காரணம்?
ஆக அப்படியெல்லாம் வற்புறுத்ததே முதல் முதல்ல பேட்டி கொடுத்து இந்த மத்திய அரசு செய்து வருமான வரித்துறை செய்தது தவறு. ஒரு நடிகனை ஷூட்டிங்ல இருந்து 4 மணி நேரம் முன்னால கார்ல ஏற்றிட்டு வந்தா என் ப்ரொடியூசருக்கு அந்த 4 மணி நேரத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம் லாஸ் ஆச்சே, அது யார் கொடுக்கறது? நீ வருமான வரித்துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், ஏன் அவளுக்கு தொழிலை தர்சம் பண்ண மன உளைச்சலை உருவாக்கின? அப்புறம் எதையில இப்ப ரைடு பண்ண வீட்டுக்கெல்லாம் என்னடா பண்ணீங்க? எலெக்ஷன்ல இவ்வளவு சீட்டு கொடுன்னு கேட்கறீங்க, இவ்வளவுதான்? ஆகவே அந்த நிலை இருக்கக்கூடாது. நாம் ஒற்றுமையாக இருந்தால் எல்லோரும் அஞ்சுவார்கள். நமக்கு அரசியலும் வேண்டியதில்லை, கலை உலக தேவையில்லை. ஆட்சி நடக்குதா அவங்கள ஆதரிப்போம். நமக்கு சினிமாவுக்கு நல்லது வேணும். நான் முதல்வரை சந்தித்து லெட்டர் கொடுத்தேன், என் சினிமா இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க, மானியம் கொடுங்க, என் சிறுபு பட தயாரிப்பாளருக்கு நல்லாயிருக்கும், இங்கே இருக்கிற அந்த ஃபிலிம் சிட்டி மூடிட்டாங்க, ஒரு அம்மா மூடிட்டாங்க, நல்லது. இப்போ நீங்கள் தரங்க, டாக்டர் கலைஞர் பேரை வச்சு தரங்க, என் சின்ன ப்ரொடியூசர்லாம் பாண்டிச்சேரி போகிறான், அப்புறம் பெரியவங்கெல்லாம் ஹைதராபாத் போகிறாங்க, ராமோஜி ராவ் யாருக்கு வருவாய்? அப்போ தமிழ்நாட்டுக்கு வருவாய் என்ன? அதனால் நீங்கள் கலை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை சிறப்பாக பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொன்னேன். இது என் மகன் எல்கேஜின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணான், என் மச்சான் ஐஸ்வரி கணேஷ் எடுத்தான், அந்த படத்தில் அவர் நடித்தார், நல்லா போச்சு. 3.5 கோடி ரூபாங்க ஃபஸ்ட் காப்பி, ஆர்ஜே பாலாஜி பண்ணான், ஃபஸ்ட் காப்பி 3.5 கோடி தாங்க, 15 கோடி டோட்டல் கலெக்ஷன், டோட்டல் 15 கோடி கலெக்ஷன். அந்த 3.5 கோடிக்கு சன் டிவியே சேட்டலைட் வாங்கிட்டாங்க செலவு பண்ண பணத்துக்கு. அதனால் நீங்கள் அடக்கமாக பண்ணுங்க, வாரி கொட்டிடாதீங்க, திரும்பி வராது இந்த சினிமாவில். இது கூட இந்த சால்வை டவல் பொக்கு இதெல்லாம் தேவையில்லை, யாராவது எதிர்பார்த்தாங்களா? வேண்டாம், செலவு பண்ணாதீங்க. நம்மளுங்க எல்லாருமே நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மனசோடு வர்றோம். என் அருமைச்சகோடு ராதா ரவி, நிறைய சின்ன ப்ரொடியூசரை நாங்களாம் என்கரேஜ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.